ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோஜயம் உதிரயேத் நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 11 பரிபூரண சமுதாயம் 4 சமூக பிரிவுகள் என்னும் 11 அத்தியாயத்தின் சுருக்கம் தொடர்கிறது. விக்கிரக வழிபாடு. விக்கிரக வழிபாட்டை பற்றி பிறருக்கு போதிப்பது, வேத இலக்கியங்களை கற்பது, வேத இலக்கியங்களை உபதேசிப்பது, பிறரிடமிருந்து தான தர்மங்களை ஏற்றுக்கொள்வது மற்றும் பிறருக்கு தானம் செய்வது ஆகியவை ஒரு பிராமணருக்குரிய முக்கிய தொழில்களாகும். இந்த 6 கடமைகளின் மூலமாக பிராமணன் தனது வாழ்க்கை தேவைகளை தேடிக்கொள்ள வேண்டும். பிரஜைகளுக்கு பாதுகாப்பு அளித்து அவர்களிடமிருந்து வரி வசூலிப்பது ஒரு சத்திரியனின் கடமையாகும். வைசியர்கள் நிலத்தை உழுது உணவு தானியங்களை உற்பத்தி செய்வதுடன் பசுக்களையும் பாதுகாக்க வேண்டும். ஆனால் குணத்தால் பிராமணனாகவோ சத்திரியனாகவோ அல்லது வைசியனாகவோ ஆகாத சூத்திரர்கள் இந்த 3 உயர் பிரிவினருக்கும் சேவை செய்து உடல் உழைப்பு செய்து திருப்தியடைய வேண்டும். பிராமணர்கள் தங்கள் வாழ்க்கை தேவைகளை தேடிக்கொள்வதற்குரிய வேறு வழிமுறைகளும் கொடுக்கப்பட்டுள்ளன. அவை சாலீனம், யாயாவரம் மற்றும் யாயாவரம், சிலம் மற்றும் உஞ்சனம் என்ற 4 வழிமுறைகளாகும். இந்த கடமைகளில் ஒவ்வொன்றும் முந்தியதை விட சிறந்ததாகும். தாழ்ந்த சமூக பிரிவை சேர்ந்த ஒருவன் அனாவசியமாக உயர்ந்த பிரிவினருக்குரிய தொழிலை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவசர காலங்களில் சத்திரியர்களைத் தவிர மற்ற எல்லா பிரிவினரும் பிறருடைய உத்தியோக கடமைகளை ஏற்றுக்கொள்ளலாம். ரிதம் சிலோஞ்சனம், அம்ருதம் அயோசிதம், மிருதம் யாக்ஞா, பரமிருதம் கர்ஷனம் மற்றும் சத்தியான்ருதம் வாணிஜ்யம் எனப்படும் ஜீவன உபாய முறைகளை சத்திரியர்களைத் தவிர மற்ற அனைவரும் ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு பிராமணருக்கும் சத்திரியருக்கும் வைசியர்கள் மற்றும் சூத்திரர்களின் சேவையில் ஈடுபடுவதானது நாய்களின் தொழிலில் ஈடுபடுவதாக கருதப்படுகிறது. நாரத முனிவர் தொடர்ந்து பின்வருமாறு விவரித்தார். ஒரு பிராமணரின் அடையாளம் புலனடக்கமாகும். ஒரு சத்திரியனின் அடையாளம் வலிமையும் புகழுமாகும். ஒரு வைசியனின் அடையாளம் பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் செய்யும் சேவையாகும். ஒரு சூத்திரனின் அடையாளம் 3 உயர் பிரிவினருக்கும் செய்யும் சேவையாகும். ஒரு பெண்ணுக்குரிய தகுதி முறைகள் மிகவும் விசுவாசம் உள்ளவளாகவும் பதிவிரதையாகவும் இருப்பதாகும். இவ்வாறாக நாரத முனிவர் உயர்ந்த மற்றும் தாழ்ந்த பிரிவுகளை சேர்ந்த மக்களின் குணாதிசயங்களை விவரித்து ஒவ்வொருவரும் அவரவர்க்குரிய தொழிலை செய்ய வேண்டும் என்று பரிந்துரைத்தார். பழக்கப்பட்டு போன ஒரு தொழிலை திடீரென்று ஒருவனால் விட்டுவிட முடியாது. எனவே ஒருவன் படிப்படியாக அவனுக்குரிய தொழிலுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் மற்றும் சூத்திரர்கள் ஆகியோருக்குரிய அடையாளங்கள் மிகவும் முக்கியமானவை ஆகும். எனவே இந்த அடையாளங்களை கொண்டுதான் ஒருவன் பிராமணனா, சத்திரியனா, வைசியனா அல்லது சூத்திரனா என்பதை நிர்ணயிக்க வேண்டும். ஒருவனது பிறப்பை கொண்டு நிர்ணயிக்கக்கூடாது. பிறப்பை கொண்டு ஒருவனது வர்ணாசிரம பிரிவை நிர்ணயிப்பதற்கு நாரத முனிவராலும் மற்ற எல்லா சிறந்த புருஷர்களாலும் கண்டிப்பாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 11 பரிபூரண சமுதாயம் 4 சமூக பிரிவுகள் என்னும் 11 அத்தியாயத்தின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய்.